ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆஃப் பேஜ் விஷயம் என்ன, ஆஃப் பேஜ் விஷயம் பண்ணுறதுனால நம்ம வெப்சைட்டுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம பார்த்த ஆன் பேஜ் விஷயம் எல்லாமே சோர்ஸ் கோட் வச்சு ஒர்க் பண்ணியிருப்போம், அப்படி இல்லைனா சில டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த ஆஃப் பேஜில் நம்ம சோர்ஸ் கோடை டச் பண்ண போகிறதில்ல, கம்ப்ளீட்டாக அதர் வெப்சைட் சப்மிஷன் சைட்ஸ் இந்த மாதிரி இதில் போய் பேக்லிங்க் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பேக்லிங்க் தான் என்னென்னு பார்த்துடலாம். பேக்லிங்க்னா இப்போ நீங்கள் வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் வெப்சைட் கூட மற்ற வெப்சைட்டை லிங்க் பண்ணுறது தான் வந்து பேக்லிங்க். ஸோ ஹை அத்தாரிட்டி இருக்கிற வெப்சைட் கூட நம்ம வெப்சைட்டை லிங்க் பண்ணும்போது நம்ம வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. வாங்க கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஆஃப் பேஜ் விஷயம்னா நம்ம வெப்சைட்டுக்கு ஹை குவாலிட்டி பேக்லிங்கை க்ரியேட் பண்ணுறது தான் வந்து ஆஃப் பேஜ் விஷயம். ஆஃப் பேஜ் விஷயோட மெயின் ப்ராசஸே பேக்லிங்க் க்ரியேட் பண்ணுறது தான். அதே மாதிரி இது வந்து ஒன் ஆர் டூ டேஸில் முடிகிற டாஸ்க் இல்லை, ஏன்னா இது வந்து கண்டினியூஸ் லாங் டேர்ம் ப்ராசஸ். ஒரு நல்ல எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா எஸ்இஓ எக்ஸிக்யூட்டிவோட டெய்லி டாஸ்கில் பார்த்தீங்கன்னா பேக்லிங்க் கிரியேஷனும் ஒரு பார்ட்டாக இருக்கும். ஏன்னா பேக்லிங்க் மூலியமாக தான் நம்ம வந்து டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் வெப்சைட்டுக்கு நிறைய பேக்லிங்க் பண்ணுறதுனால லிங்க் பாப்புலாரிட்டி வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணும்போது உங்கள் வெப்சைட்டை வந்து டஸ்ட் ஒர்த்தின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. இது லிங்க் பாப்புலாரிட்டின்னு என்னென்னு பார்த்தலாம். லிங்க் பாப்புலாரிட்டினா எத்தனை லிங்க் வந்து நம்ம வெப்சைட்டை பின் பாயிண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறது தான் வந்து லிங்க் பாப்புலாரிட்டி. ஆஃப் பேஜில் பார்த்தீங்கன்னா லிங்க் பாப்புலாரிட்டி ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு நிறைய பேக்லிங்க் பண்ணுறதுனால யூசர்ஸ் வந்து ஈஸியாக நேவிகேட் ஆகி உங்கள் வெப்சைட்டுக்கு வருவாங்க. நம்ம வெப்சைட்டில் ஆர்கானிக்காக நம்ம கீவேர்ட் ரேங்க் ஆகலனாலும் இந்த மாதிரி பேக்லிங்க் பண்ணும்போது யூசர்ஸ் வந்து ஈஸியாக கொண்டு வர முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டும் உங்கள் காம்பெட்டர் வெப்சைட்டும் ஆன் பேஜ் எஸ்இஓ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது யாரோட வெப்சைட்டு பெட்டர்னு சொல்ல முடியாது. அந்த டைமில் பேக்லிங்க் வச்சு தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. அடுத்து டூஃபாலோ லிங்க்ஸ்னால் என்ன, நோஃபாலோ லிங்க்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். எஸ்இஓ ஆஃப் பேஜ் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் டூஃபாலோ லிங்க்ஸும் நோஃபாலோ லிங்க்ஸும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள், ஒரு நல்ல டொமைன் அத்தாரிட்டி 85 மேலே இருக்கிற வெப்சைட்டோட நம்ம வெப்சைட்டை பேக்லிங்க் பண்ணும்போது அவங்க ஓனர் வந்து நம்ம வெப்சைட்டை யூஸ் பண்ணி ஒரு கிரெடிட் கொடுப்பாங்க. அங்கே கொடுக்குற கிரெடிட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது வந்து டூஃபாலோவா இல்லை நோஃபாலோவான்றது தான். டூஃபாலோ கொடுக்குறாங்கன்னா அந்த வெப்சைட்டோட எஸ்இஓ வேல்யூ எல்லாமே உங்கள் வெப்சைட்டோட ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி ஆகும்போது சத்தியஞ்சனில் உங்கள் வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டூஃபாலோ லிங்க்ஸில் ஒரு பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டை கிளாட் பண்ணும்போது உங்கள் வெப்சைட்டும் சேர்த்து கிராட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நோ ஃபாலோ லிங்க் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணுற பேக்லிங்க் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு வந்து டிராஃபிக் ஜென்ரேட் ஆகும். ஆனால் சர்ச் இன்ஜினில் அவங்க வெப்சைட்டை கிராட் பண்ணும்போது நம்ம வெப்சைட்டை கிராட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஆஃப் பேஜ் விஷயோட டூஃபாலோ லிங்க்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும், அதே மாதிரி நோஃபாலோ லிங்க்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்து ஆஃப் பேஜ் எஸ்இஓ செக்லிஸ்ட் வந்து நிறைய இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளாக் சப்மிஷன், ஃபாரம் சப்மிஷன், ஆர்டிகல் சப்மிஷன், டைரக்டரி சப்மிஷன், இமேஜ் சப்மிஷன், இந்த மாதிரி நிறைய சப்மிஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் அப்கமிங் டேஸில் ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் தரேன் நம்ம சேனலில் ஒன்றும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களா, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க.